வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நிறைய நான் டிவியில் பார்க்குறேன் கேள்விப்படுறேன் அது எங்கள் ஊர்லலாம் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறாங்க கொரோனா அப்புறம் ஒரு டாக்டரோட வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்டோரியில் பாருங்கள் அதை அந்த டாக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்த அலையிலையும் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன வயசு டாக்டர் தான் சொல்லியிருக்காரு நிறைய விஷயம் அப்போ வந்து அதை எல்லோரும் மதிக்கலன்ட்டு அவர் பேசலையா ஸோ இப்போ அவர் சொல்லியிருக்காரு இத்தனை பத்து பதினோரு வருஷமா நான் வந்து டாக்டர் இருக்கேன் ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு கண்ணுக்கு முன்னாடி என்னால் எதுவும் 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 இந்த இருந்து கூட என்னால் எதுவும் செய்ய முடியாத மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை எதுக்குதான் இந்த டாக்டர் வேலை பார்க்குறோங்கிற அளவுக்கு எனக்கு வருத்தமாக இருந்தது நாட் பிகாஸ் நம்மக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைங்கிறனால இல்லை நம்மளுடைய உடம்புலையே பல்ஸோட லெவலும் ஆக்சிஜன் லெவலும் ஒரு லெவலில் இருக்கணும் அது நமக்கு தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணும்போது ஒரு மூக்கில் தான் இழு இழுக்க முடியும் இன்னொரு மூக்கில் வரவே வராது இன்னொரு மூக்கில் நம்மளால் இழுக்கவே முடியாது அது பழக பழக அந்த நாடி சுற்றின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் பிடிச்சிட்டு இந்த பக்கம் இழுக்கணும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் விடணும் ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு மூக்கில் தான் உங்களால் ப்ரீத் பண்ண முடியும் இன்னொரு மூக்கில் பண்ண முடியாது டெய்லி பண்ண பண்ண ஒரு பத்து நாளில் யுல் பி எபிள் டு சி ரெண்டு மூக்குலையுமே வந்து சீராக வந்து நம்ம ஆக்சிஜன் எடுக்க முடியும் ஸோ நமக்கே தெரியாது நம்ம உடம்புல என்ன ஆக்சிஜன் லெவல் இருக்குன்னு சொல்லி ஸோ அப்போ அவர் பார்க்குற எல்லா பேஷண்ட்டுமே கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செவன்ட்டி ஃபைவ் கீழே இருக்காம்மா அவங்க ஆக்சிஜன் லெவல் உடம்புல அவங்க வரும்போது எனக்கு நல்லா தான் இருக்குது எனக்கு கொரோனாங்கிறீங்க இதெல்லாம் பணம் முடுங்கிற வேலையா எனக்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்களாம்மா அவங்களுக்கு தெரியுமாம்மா இன்னும் ரெண்டு நாளில் அவங்க சாக போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும் ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அவங்ககிட்ட நான் வந்து லெக்சர் எடுத்து புரிய வச்சு இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் போடணும் ஆன்டிபயோட்டிக் போடணும் உங்களை வேறு அது ட்ரீட்மெண்ட் கொண்டு போனா தான் உங்களை காப்பாற்ற முடியும் வென்டிலேட்டரில் போடணும்னு சொன்னால் தவிர சொன்னாலுமே அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தெரியல ஏன்னா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் அதை ஸ்டோரியில் போடுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இதுக்கு ஒரே வழி அவர் சொல்லியிருக்காரு இது இது வந்து சோஷியல் டிஸ்டன்ஸிங்கெலாம் கடந்து அதாவது நீங்கள் வழி வழியில் போய் எங்கேயுமே வெளியே இல்லை நான் வந்து டூ வீலரில் போனாலும் நான் மாஸ்க் போட்டுட்டு தான் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க டூ வீலரில் போகும்போது அது உங்களுக்கு பறக்கவே பறக்காது ஆக்சுவலாக டூ வீலரில் நீங்கள் இன்னொருத்தரோட ஆறடி தூரத்தில் தள்ளி தானே இருப்பீங்க ஸோ வராது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் சொந்தக்காரவங்க வருவாங்க இல்லையா அவங்க கிட்ட தானே அவங்களுக்கான இருக்கவா போகுது நம்ம பேசுறதுனால தான் அவங்க கிட்டேருந்து அந்த ஆறு அடி தூரம் இல்லாததுனால வருது ஸோ வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் யார் வந்தாலும் சரி எப்போவுமே மாஸ்க் போட்டுகிட்டு இருந்தால் நம்ம தனியாக தூங்குகிற டைமில் தவிர நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வெளியிருந்து வரவங்க அப்போது நம்மளால் அதை தடுக்க முடியும் அப்படிங்கிறாரு அந்த ஒரு வழிதான் இருக்குங்கிறாங்க நிறைய பேர் ரொம்ப எங்கா இருக்கவங்க உயிர்னா உயிர் தான் அது எங்கே இருந்தாலும் சரி கொஞ்சம் மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஏன்னா நம்மளால ஹெல்ப் பண்ண முடியல டாக்டர்ஸால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் நீ இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னாலும் நீங்கள் மாஸ்க் போடுங்க கை கழுவுங்க வெளியே அதிகமாக போகாதீங்க போய் எதுவும் லாக் லாக்டவுன் சொல்கிறாங்க பட் ஸ்டில் யார் வீட்டுக்கு சரி லாக் லாக்டவுன் போட்டாங்களே நம்ம அம்மா எல்லா வீட்டுக்கும் போயிடலாம் அங்கே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சி போகிறதுனால தான் ரொம்ப வருது ஏன்னா வேறு வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து சரி நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சி போயிடுறாங்க போல இருக்குது ஸோ நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறாங்க ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி பற்றி கேட்டிருந்தாங்க இது ரைட் டைமானு தெரியல அதை பற்றி பேசுகிறதுக்கு பட் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு நாள் நான் தெளிவாக சொல்கிறேன் அதோடய எக்ஸ்சேஞ்சு இன்ஃபர்மேஷன் கிட்டிருந்தாங்க அது நான் இந்த மெசேஜ் கீழே போடுறேன் இந்தியாவில் ரெண்டு மூணு எக்ஸ்சேஞ்ச் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது பட் அதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வாங்கணும் எக்ஸ்சேஞ்சில் டைரெக்டாக வாங்குங்க நிறைய பேர் ஸ்டார்டர் ஸ்டார்டர் பிளான் வச்சுருக்கேன் இந்த பிளான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நூறு டாலர் மட்டும் போட்டால் போதும்னு சொல்கிறதெல்லாம் நம்பி போயிடாதீங்க நீங்களே லாகின் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுத்து எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும் அது மாதிரி நிறைய பேர் ஏமாறிருக்கா ஏமாந்துருக்காங்க நான் கூட ஏமாந்துருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸோ அதனால் அதில் நம்ப முடியும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்காங்க ஸோ அதனால தான் வி ஆர் டூயிங் எக்ஸ்சேஞ்ச் இப்போ நாங்களே வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது டிசம்பரில் தான் வரும் நான் அப்போ உங்ககிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நிறையா வந்து ஷீபாங்கிற அந்த காயின் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு ஸோ நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த காசு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு போகும் ஸோ வாசி ரெக்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது யூனோ காயின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நான் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் இந்த மெசேஜ் கீழே கொடுக்குறேன் நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட கிரிப்டோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இட்ஸ் பிக் சப்ஜெக்ட் சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம ஊரில் அடிக்கிற பணத்துக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது எப்போ வேணாலும் எத்தனை வேணாலும் அடிச்சிக்கலாம் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது டிஜிட்டலில் நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம கையில் தொட்டு பார்க்க முடியாத டிஜிட்டலில் இருக்கிற கம்ப்யூட்டரில் இருக்கிற பணம் அது ஏன் டீசென்ட்ரலைஸ்டு பணம் அது அது ஏன் வருது அப்படின்னா நம்ம இப்போ எல்லாத்துமே பேங்க்கை நம்பணும் அந்த பணத்தை வந்து பேங்க்கே தேவையில்லை எதுக்கு பேங்க்கு நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியணும் என்னோன்னால் நான் தெளிவாக நிச்சயமாக சொல்கிறேன் பட் இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பேங்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேட் பேங்க்கு எனக்கு ஐசிஐ பேங்க்கு நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் போய் பணம் போடுறீங்க ஸ்டேட் பேங்க் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கிட்ட இருக்கிற ஐசிஐசி பேங்க்கில் கிரெடிட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பேங்க் எதுக்கு நமக்குள்ளே இடையில நீங்களே எனக்கு பணம் கொடுக்கலாம் நானே உங்களுக்கு பணம் கொடுத்துக்கலாம் ஸோ நமக்குள்ளேயே ஒரு லெட்ஜர் கம்ப்யூட்டர்லேருந்து எப்படி இருக்குன்னு ஒருத்தர் டிசைட் பண்ணி வந்தது தான் கிரிப்டோ கரன்சி அது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு டீசென்ட்ரலைஸ்ட் டேட்டா பேஸ் கிரிப்டோகிராஃபிங்கிற அந்த ஒரு 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 டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்தது டீசென்ட்ரலைஸ்ட் டேட்டா ஒரு சென்ட்ரல் ப்ளேஸு நம்மளை பற்றி கண்ட்ரோல் பண்ணாத ஒரு சென்ட்ரல் பிளேஸ் ஃபேஸ்புக் இருக்குது நம்மளுக்கு அமேசான் இருக்குது ஈபே இருக்குது இதெல்லாமே வந்து ஒரு இடத்துல போய் நம்ம கண்ட்ரோல் ஆகிறோம் அப்படி இல்லாமல் மனுஷனுக்கு மனுஷன் அவங்க அவங்களே பியர் டு பியர் கரன்சி நம்மளே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வந்த டெக்னாலஜி தான் அந்த கிரிப்டோ கரன்சி அதில் விதவிதமாக என்னென்னவோ இருக்குது அது நான் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு தடவை பேசுகிறப்போ சொல்கிறேன் ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்னென்னால் உங்ககிட்ட தெளிவாக பேசுகிறேன் இப்போ நீங்கள் மாஸ்க் போட்டு சேஃபாக இருங்க ஐநூ ரொம்ப 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 வருத்தமாக தான் இருக்குது பட் ஒரு ஒரு பப்ளிக் அப்பீரன்ஸை வந்து பேசுகிறப்போ கொஞ்சம் சிரித்து நல்லா பேசணுங்கிற கதம் ஐ எம் இட் பட் ஆனால் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ஊரில் எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் சொந்தக்காரங்க எல்லாருமே இருந்துட்டாங்க என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட அம்மா இருந்துட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப சின்ன வயசு ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லா சோலும் ரெஸ்டின் பீஸ்னு ப்ரே பண்ணி தான் முடியும் please be safe mask for the end of the thank you